ஸோ இன்ஷா அல்லா அப்படின்னு நீங்கள் ரெடியாக ஆகிருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு தெரப்பி செய்ய போகிறதும் இல்லை ஹிப்னோட்டைஸ் பண்ண போகிறதும் இல்லை ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை ஜஸ்ட் இந்த கொஞ்ச நேரத்தில் விளக்க போகிறேன் வல்லாகி நான் உங்களோட கொஞ்சம் சைக்காலஜியும் ஒரு செக்ஷன் பேசுவோம் படிப்பையும் பேசுவோம் நினச்சேன் ஆனால் டைம் ரொம்ப சுருக்கம் ரொம்ப குறுகிய நேரம் ஆடிட்டோரியம் கொடுக்க வேண்டியிருக்குது அடுத்த லெக்சர்ஸ் வேண்டியிருக்கு அதனால் இன்ஷா அல்லா ஸோ அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி போட்டு உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்பர் ஒன் நீங்களாம் அல்லாவை நம்புறீங்களா நம்புறீங்க எப்படி நம்புறீங்க ஏண்டா அல்லாவை ஒரு ஆள் நம்பினா அல்லா உங்களை நேசிக்கிறான்கிட்ட அந்த உணர்வு வரும் நம்ம வாயால் சொல்கிறோம் எல்லாரும் நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புறோன்றோம் இன்ஷா அல்லா நம்புகிறோமா இல்லைன்னு பார்ப்போம் உங்கள் உம்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்க அவங்க உமான்னு நம்புறீங்க ஒரு பாய் ரொம்ப அழகான ஒரு ஆள் ஒரு தடவை நான் என்னை சந்திக்க வந்திருந்தார் அவர் சொன்னார் பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆள் எனக்கு இப்போதான் தெரியுது எங்கள் உம்மா இல்லை இவங்க என்னை வளர்த்திருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் லீக் பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன் அவர் இருந்து ஒரு பாய் அவர் ஸ்ரீலங்கா கொண்டு வரப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் ஜீன் அவர் முகத்தில் தெரியல ஸோ துடிச்சார் நெகத்தை கடித்தார் கஷ்டப்பட்டார் எனக்கு எங்கள் உம்மாவை பார்க்கணும் என்றார் நான் எங்கே எங்க இன்றைய பெத்தவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறாங்களோ தெரியல இன்னைக்கு அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்றார் துடிச்சார் எனக்கு என்ன வழி என்று கேட்டார் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டார் பெத்தெடுத்த தாயை என்று துடிக்கிற அந்த கண்ணை பார்த்து நான் துடிச்சு போனேன் ஏனண்டா அவர் சொன்னார் எல்லா வசதியும் அவருக்கு இருந்துச்சு வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாம் கொடுத்துருந்தாங்க பெரிய ஃபேமிலி ஆனால் அவருக்குள்ள மெல்ல மெல்ல அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாக வருகுது ஏன்னா அவங்க கலரில் டிஃப்ரெண்ட் வாக்கில் டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு மற்றதெல்லாம் அப்போ திடீரென்று ஒரு நாள் ஃபேமிலியில் லீக் பண்ணோடனே அவர் சொல்கிற இந்த லைஃப்பில் என்ன பெற்றவங்க யாராக இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட உமான சொல்லணுமே நான் கேட்குறேன் ஒருவர் தன் தாயை இவங்க தாயி இல்லைன்னு நம்பின உடனே நெஜம் தாயை தேடி அலைகிறாங்களே அப்படி எத்தனை பேர் அல்லாவை தேடி அலைஞ்சிங்க ரப்பு அழிச்ச தேங்க உங்களை படைச்சவன் அஹ்ரஜுக்கும் ஃபி புத்தூனி உம்மஹாத்துக்கும் உங்கள் உம்மா டெலிவரி நடத்தில் அவன் உங்களை வெளியாக்கினான் நல்லா சொல்கிறான் அவன் உங்களை வெளியாக்கினான் அவன் உங்களுக்கு கண்ணு செஞ்சான் அவன் உங்களுக்கு மூக்க தந்தான் உங்கள் கிரியேட்டு உங்களை படைச்சவன் உங்கள் உம்மா வாப்பாக்கு தெரியாது நீங்கள் ஆம்பளையா பொம்பளையாண்டு அவங்களுக்கு தெரியாது உங்கள் கண்ணு விளங்குமா விளங்காதாண்டு உங்கள் கை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது உங்களுக்கு ரெண்டு கால் இருக்குமா இல்லையாண்டு அவங்களுக்கு தெரியாது பட் ஜஸ்ட் நான் மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு பேக்கை சுமந்துட்டு வார மாதிரி தான் அவங்க சுமந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தோட சுமந்தாங்க சிரமத்தோட சுமந்தாங்க ஆனா வயிற்றுக்குள்ள அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது ஒரு ஆணுடைய உயிரணுவில் ஜெர்மன் லைப்ரரியில் ரெண்டு கோடி முப்பத்தி எட்டு லட்சம் புத்தகங்கள் இருக்குது அதையும் விட தகவல் ஒரு ஸ்பேம்ல இருக்குதாம் சுபஹான அப்பா மூக்கு கிட்ட மச்சம் இருந்தா அப்பா காது எப்படி உம்மா காது எப்படி டோட்டல் மேட்டர் அதுக்குள்ள இருக்குது ஒரு பெண்ணுடைய உயிரணுக்குள்ள இருக்குது ஒரு ஒரு இதுக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே நாற்பத்தி ஆறு இருக்குது ஆனுடைய எல்லா இடங்கள்லையும் நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஆனால் ஆனுடைய உயிர உயிரணுவில் மட்டும் டுவெண்ட்டி த்ரீ பெண்ணுடைய உயிரணுல மட்டும் டுவெண்ட்டி த்ரீ இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபைட் ஆகி ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகி ஒரு புள்ள உருவாகுது அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் கேட்குறவங்கள்ட்ட என்னண்டா உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவனை தேடினீங்களா உங்கள் உண்மை இல்லைண்டா நீங்கள் தேடுறீங்க அல்லாஹ் உங்களை காதலிக்கிறான்டா ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரல தெரியுமா உங்களை படைச்சவன் அல்லாண்டு இதுவரைக்கும் நீங்கள் உட்காந்து யோசிக்கல உங்கள் உம்மா உங்களை பெத்தாங்கண்டு யோசிச்சிங்க அதனால் எங்கள் உம்மாவுக்கு சோம் இல்லையா ஐசியூ இல்லையா எஜிகேஷன் ஒரு பக்கத்தில் போட்டு நீங்கள் ஓடுவீங்க இந்த ஹார்ட் துடிக்குதே இந்த கிட்னி வொர்க் பண்ணுதே இது எல்லாத்தையும் அவன் கிரியேட் பண்ண ரப்புல ஐஸ்ஜட் ஜுல்லா அரிசில் மஜீத் ஆல் உள்ளிமா யுரி அல்லாஹ் அக்பர் சுபஹான் அவர்லா ரப்புல ஐஸ்ஜட் அவனை என்னைக்காவது தேடினீங்களா அந்த உறவு உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கிச்சா ஒரு சஹாபி தண்ணி குடிச்சிட்டு அலமதுல்ல ரசூல்லா சொன்னாங்க உங்களை பார்த்து அல்லா சிரிக்கிறான் யார் ரசூல் என்னை என்ன பார்த்து ரொம்ப சிரிக்கிறானான்னு கேட்டார் அவரால் அந்த அமர்களத்தை தாங்க முடியல நான் கேட்குறேன் மதிய நாவல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் இன்ஷா அல்லா நேரம் முடிய பார்க்குது அதான் சொல்ல வரேன் எப்பயுமே அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ சில விஷயங்களை சொல்ல போக்கில் சில டைம் தேவைப்படும் மிஷாலா சுருக்கம் சுருக்கமாக சொல்கிற நம்பர் ஒன் பாருங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் அல்லாஹ் அல்லா எப்படி நம்புறது ஸோ உலகத்தில் நீங்கள் வேறு எதுவுமே டெஸ்ட் பண்ணாதீங்க நார்மலாக வெளியில் உள்ளவங்க என்ன நம்பிக்கையை மட்டுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி தர்றது நம்பிக்கையை பற்றி மட்டுமே பேசலாம்னு நினைக்கிறேன் அல்லா அவன் சிஸ்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ் அல்லாவை நீங்கள் பார்க்கணும் அதான் உண்மை அதான் சொன்ன டைமே சரி அப்போ அல்லாவை எனக்கு எதில் வச்சு கை வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை இந்த டைம் இருக்கி பாருங்க அதில் மட்டும் கை வச்சா மட்டும் நானும் நிறைய பொறுக்கிறேன் அல்லாஹ் அது என்னமோ தெரியலை எனக்குதான் அது இன்ஷா அல்லா ரப்புல் அடிச்சிட்ட கேட்குறேன் யா அல்லா சுருக்கமாக பேச பழக்கிறையா அல்லாஹ் பேச்சை தந்த அல்லாட்ட நான் இப்போ தொடர்ந்து கேட்குறேன் அதை ரப் சுருக்கமாக சொல்லணும் குறைய நேரத்தில் சொல்லணும் இரண்டா ஒரு இடத்துல வந்தால் நான் இது அமானிதமாக பார்க்குறேன் நான் துவா கேட்டுட்டு வந்தேன் யா அரப் அவர்களும் நானும் சொர்க்கத்துக்கு போகணும் யா அல்லா இந்த நிகழ்வு அதுக்கு பறக்கத்தை அமைச்சர் யா அல்லா சஜிதா உள்ள நான் வகர்த்து தொழுந்துட்டு கேட்டு வேறு எந்த ரீசனும் இல்லைன்னு உங்களை சந்திக்கு இந்த கிதாப் எனக்கு பேச வச்சுச்சு அல்லாஹுடைய வேதம் அந்த கடமையை செய்ய சொல்லிச்சு ஜஸ்ட் அது ஒன்று தான் வல்லாகி வல்லாகி வேறு எதுவுமே இல்லை சொர்க்கம் போகணும் நாங்கள் ஸோ சில நேரம் அந்த அமானிதத்தை சுமந்து வந்தால் அதை முடிச்சுட்டு போகாட்டியே எனக்கு நிம்மதி இல்லை ஸோ நான் வந்ததை கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசணுமா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசி எட்டு அவர் பேசி பழகின ஆள் நான் மார்னிங்லேருந்து அப்படி தான் அல்ல ஆரம்பித்தேன் பேச்சு ஸோ அதனால் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லாம் ரொம்ப இப்படி எட்டி பார்த்தா அப்படி பேசணும் உங்களுக்குதான் அதான் ரொம்ப கஷ்டமானது நோ ப்ராப்ளம் இன்ஷா அல்லா ட்ரை பண்ணுவோம் ஸோ நம்பர் ஒன் வேர்ல்டு என்ன எல்லாம் பேசுவாங்க அல்லாவை கண்டிங்களா அல்லாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு புரட்சி ஆரம்பிங்க இங்கேருந்து ஆரம்பிங்க பண்ட கண்டா தான் நம்புவோமா பார்த்தா தான் நம்புவோமா உங்கள் சயின்ஸ் புக்கில் திட்டமிட்டு ஒரு வேலை பண்ணினாங்க என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா எல்லா பாடத்துலேயும் சாதாரணமாக டெலிஃபோன் அப்படின்னு வரும் கண்டுபிடிச்சது யார் கிரஹம் பெல் எலெக்ஷன் கிரஹம் பெல் ரேடியோ யார் அறுத்து விட்டாளா கூகுள் மாக்குவானே டெலிவிஷன் ஜான் லாக்கி பே ஆட் இப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க தானே ஸோ மனுஷன் அது மட்டும் வரல சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு டெலிஃபோனை பற்றி பேச புக்கில் ஆர்ஐ ஃபைவ் சியை பற்றி பேசினாங்களா ரெஜிஸ்டரை பற்றி பேசினாங்களா ஃபஸ்ட்டுக்கு இல்லை டிவியை பற்றி பேச புக்கில் அப்படி பேசினாங்களா டெலிஃபோன் சின்னத்துலேருந்தே படிச்சிங்க ஹலோ ஹலோன்றீங்களே டிக்ஷனில் பார்த்துருக்கிறீங்களா ஹலோ என்று அலெக்சாண்டர் கிரஹம் பெல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஹெலோன்ட்டு தான் சொன்னார் அதான் ஹலோ சொல்கிறீங்க அந்த பக்கத்தில் இந்த பொம்பளையோட பேர் ஹலோ மாக்ரிட்ரா பொண்டாட்டிகளில் வேற அவக்கு தான் ஹலோண்டா அதனால தான் போல எல்லோரும் ஹலோன்றீங்க சர்ச் பண்ணி பாருங்க நான் சொல்கிறது உண்மையாண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரஹம் பெல்லையும் உடலில் அவட அவ அவையும் உடலில் ஹெலோண்டு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கும் தாக்கினா ஏன் திட்டமிட்டு சயின்ஸ் புக்கில் இந்த கொஷனை கேட்கல நான் கேட்குறேன் எங்களை கிரியேட் பண்ணது யாரு டெலிஃபோனை படித்து தர வந்தால் டெலிஃபோனை பற்றி படித்து தரணும் அது என்ன ஐசின்னு படித்து தரணும் ரேடியோவை பற்றி படித்து தர வந்தால் ஸ்பீக்கர் பஃபல் இதெல்லாம் படித்து தரணும் இதை பற்றி அதுக்கெல்லாம் ஆளை சொல்லிட்டு எமெரிக்கா கண்டுபிடிச்சது யார் கொலம்பஸ் அடியிலேருந்து இழுத்து எடுத்தார் கடலில் இருந்து அது கண்டுபிடிக்கிற மற்றாது காத்தாங்குடியை கண்டுபிடிச்சது யார் அதை எதுக்கு கண்டுபிடிக்க அதான் இருக்குது அது எதுக்குமே எமெரிக்கா கண்டுபிடிச்சது அதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் மனிதனை கண்டுபிடித்தது யார் மனிதனை கண்டுபிடித்தது யார் உடனே ஆன்சர் குரங்கு கண்டுபிடிச்சது இல்ல குரங்கு எனக்கு ஒரு உஸ்தாத் அவர் சவுதியில் படித்தவர் டைம்ல அவரோட ஒரு ப்ரொஃபஸர் அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற அந்த டைம்ல ஆகியோர் நடந்திருக்க சொல்கிறார் மனுஷன் எதுல வந்தான் அவர் சார் சொல்லிக்கிற தான் வந்தான் இவர் எலும்பி சொல்லிக்கிறார் சார் ஆதம்ல இருந்து வந்தான் ஆகியுமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பேருக்குது இவர் சொல்ல அவர் சொல்ல ஃபைனலாக இவர் பார்த்துட்டார் சார் நான் இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன் மனுஷன் வந்தது ஆதம்ல இருந்து நீங்கள் சொல்கிறீங்க மனுஷன் வந்தது குரங்குல இருந்து ஓகே நான் சொல்கிறேன் எங்கள் வாப்பா ஆதம் நான் சொல்கிறேன் உங்கள் வாப்பா குரங்கு அப்படின்ட்டார் விஷயம் வாங்குதா அவங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு கன்க்ளூஷன் இல்லை இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா அந்த சயின்டிஸ்டுக்கு அவனே குரங்கு மாதிரி ஆயிடுவான் இதுக்கு மேலே அவன் மனசு இடம் கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதை பேசிட்டு மனுஷன்ட்ட மட்டும் ஒரு குரங்கு 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 கண்டுபிடிச்சது அது குரங்கு தான் குரங்கு தான் கண்டுபிடிச்சது யாரு குரங்க உனைய கண்டுபிடிச்சிச்சு குரங்குல இருந்து வந்தா என்ற சரி ஓகே ஒரு பக்கத்தில் வைப்போம் கண்டுபிடிச்சது யார் இன்றைக்கு எந்த காட்டில் ஒரு குரங்கு காணல நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்டு இன்னஹூலக்கும் அதுவும் முபீன் ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதி அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் சொல்கிறான் ஏனிமி உங்களுக்குள்ள நிற்கிறான் எனக்குள்ளே இருக்கிறான் ஏனிமி அவன் திட்டமிட்டு அதை எடுத்துட்டான் ஸோ நல்லா அதனால அவங்க பெரிய புத்திசாலியான ஒரு கருத்து சொல்லுவாங்க உலகத்தில் இறைவன் இருக்கிறானான்னு கேட்ட உடனே கண்டிங்களா பார்த்தீங்களா பேசினீங்களா சந்திச்சிங்களா சரி இந்த மைக்கை பார்க்குறானா நான் சொல்றேன் இந்த மைக் சும்மா வந்துச்சு தெரியுமா ஏன் அவரை செஞ்சவரை கண்டனா பார்த்தனா பேசணும்னா என்ன பார்த்து ஒன்றா நம்பர் கிருக்கன்னு சொல்ல மாட்டேங்க அதே மாதிரி பார்த்து ஒன்றா நம்பர் கிருக்கேன்னு சொல்லுவேன் காண அட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க இந்த மைக்க செஞ்சவன நான் காணல ஆனால் என் புத்தி என்ன சொல்லும் தெரியுமா இது செஞ்சவன் ஒரு அறிவாளி ஒரு ஹோட்டலில் போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் கொண்டாந்து வைக்கிறாங்க செஃப் வந்து கிச்சனில் எனக்கு தெரியாது நான் சாப்பிட்டு போட்டு இது சும்மா வந்தது தெரியுமா ஏன் நான் செஃப்பை காணவே இல்லையே அப்படி ஒருத்தரே இல்லையே அப்படின்னா சும்மா வந்துச்சா இல்லை இந்த உலகத்தில் இவ்வளவெல்லாம் நடக்குது இது எல்லாம் பார்த்துட்டு சும்மான்னு சொல்கிறவன் எப்படிப்பட்ட புத்திசாலி அனுப்பிப்பான் சுபகானம்லாம் எல்லாத்துக்கும் லெவல் இருக்குது ப்ரெஷருக்கு எல்லாத்துக்கும் இப்படி தான் நடக்கணும் தான் தூங்கணும் தான் எல்லாம் எல்லாமே இப்படி சாப்பிட்டு இப்படி டைஜஸ்ட் இது எல்லாம் சும்மாவா இப்படி ஜோசி ரஹ்மவுல்லா தல்பிசி பிளீஸ் கிதாப் எழுதினார் அதில் போடுறாரு எல்லாம் சும்மாவா பரவாயில்லை நான் ஒரு தேத்தானி கோப்பையை வைக்கிறேன் டீ காப் வந்து மில்க் எல்லாத்தையும் போடுவோம் மாவு போடுவோம் சீனி போடுவோம் தண்ணி போடுவோம் ஒத்தருமே கலக்க வேணாம் டீ வருமானு கேட்டார் டீ வருமா தண்ணி காற்று சூரிய வெட்பம் மண் இது நாளால் தான் உலகம் வந்து சென்றான் இப்போ இந்த நாளையும் போட்டு மிக்ஸ் பண்ணினது இவ்வளவு கடல்களை கொண்டு வந்து கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தது ஐஸ்ஜத் நல்லா புரிஞ்சுக்கோங்க சயின்டிஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவான் சூப்பர் பாவ தெரியல பிஹைண்ட் தீஸ் திங் மிராக்கல் பவர் என்னமோ அதிசயமான ஒரு பவர் இருக்குது எங்களுக்கு தெரியல ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறான் அதனால தான் நான் விரும்பின காலம் எனக்கு வாழ இயலாது நீங்கள் விரும்பின டைம் உங்களுக்கு வாழ இயலாது நான் இப்போ போகணுமே ரப்பு டிசைட் பண்ணி என்னை கூப்பிட்டா மேடை இறங்க முன்னாடி சில வேலை நான் மௌத்தாகலாம் சில நேரம் வீட்டுக்கு போய் நான் சேர இயலாது எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள என்னை பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது அடுத்த மூமெண்ட் என்ன நடக்க மாட்டேன் தெரியாது இந்த பக்கத்து ஊரில் இன்றைக்கி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ரீட் பண்ணேன் ஒரு பையன் வெளியே போகிறேன் காரில் கார் திறந்து இருக்குது காருக்குள்ளே போய் லொக்காகி மொத்தா போனாங்க இந்த இந்த ஊர் ஏரியாவா இதுக்குள்ளே ஆ உங்கள் கேம்பஸில் ஒரு லெக்சரர் தானே அவர் கார் வச்சுருவார் ஆ பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் போன போயை தேடி நாங்கள் ஜனாசாவை கண்டெடுத்தாங்க போகிறவருக்கு தெரியாது அவர் மரணத்தை நோக்கி போகிறாரா வாழ்வை நோக்கி போகிறாராண்டு சோப் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரப்பில் ஆயிஷத்திலாம் அறிஞ்சவன்